இன்றைக்கி சயின்ஸ்லேருந்து க்வெஸ்சன்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அறிவியல் பதங்கள், அதாவது ஆந்த்ரோபாலஜி எதுன்னு பார்த்திங்கன்னா மானிடவியல் குறித்த ஆராய்ச்சி, அடுத்து ஆர்கியாலஜி தொல்பொருள் ஆராய்ச்சி, அடுத்து ஈக்காலஜி சுற்றுப்புறவியல் அல்லது சூழ்நிலையியல் தாவரங்கள் விலங்குகள் ஆகியவற்றுக்கும் சூழ்நிலைக்கும் உள்ள தொடர்புகள், என்டமாலஜி பூச்சிகளை பற்றியது, அடுத்து எபிகல்ச்சர் தேனீ வளர்த்தல், அடுத்து சிஸ்மாலஜி பார்த்திங்கன்னா பூகம்பங்களை பற்றியது, அது செரிக்கல்ச்சர் பட்டுப்புழுவின் வளர்ப்பு, சைட்டாலஜி பார்த்திங்கன்னா செல் அமைப்பு, அடுத்து நியூமாஸ்மாட்டிக்ஸ் நாணயங்கள் பற்றியது, அடுத்து நியூராலஜி நரம்பியலை ஆராய்வது, பைக்காலஜி ஆல்காக்கள் பற்றியது, போமாலஜி பார்த்திங்கன்னா பழங்கள் சம்பந்தமானது, அடுத்து மைக்காலஜி பார்த்திங்கன்னா காளான்களை பற்றியது, அடுத்து வைராலஜி பார்த்திங்கன்னா வைரஸ் சம்பந்தமானது பற்றி படிப்பது, அடுத்து ஜெனட்டிக்ஸ் மரபுநிலை பற்றியது, அடுத்து ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை வளர்ச்சி பற்றியது. அடுத்து பார்த்திங்கன்னா அறிவியல் கருவிகளின் பயன்கள், அம்மீட்டர் மின்னோட்டத்தின் வலிமையை அளக்க உதவும் கருவி, அடுத்து அமினோமீட்டர் காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி, அடுத்து ஆடியோமீட்டர் ஒளியின் வலிமையை அளக்க பயன்படும் கருவி, அடுத்து ஆல்டிமீட்டர் ஆகாய விமானம் பூமியிலிருந்து எவ்வளவு அடி உயரத்தில் பறக்கிறது என கண்டறிய உதவுவது, அடுத்து இனகுபேட்டர் அது பார்த்திங்கன்னா செயற்கை வெப்பத்தால் முட்டைகளை பொறிக்க செய்யும் கருவி, அடுத்து எபிடாக்ஸ்கோப் இது பார்த்திங்கன்னா அச்சிடப்பட்டவைகளை திரையில் விழ செய்யும் கருவி, அடுத்து எலக்ட்ரோ என்சபலோகிராஃப் இக்கருவி மூளைகளின் அலைகளை அளப்பது, அடுத்து ஒடோமீட்டர் ஊர்திகள் கடந்துள்ள தூரத்தை காண பயன்படும் கருவி, அடுத்து கலோரிமீட்டர் வெப்பத்தின் அளவை அறிய பயன்படுகிறது, அடுத்து கிராவிமீட்டர் ஒருவித நீர் மானி நிலத்தினடியில் எண்ணெய் வளம் காண உதவும் கருவி, அடுத்து கிரஸ்கோகிராஃப் தாவர வளர்ச்சியை பதிவு செய்ய பயன்படுகிறது, அல்லது சீஸ்மோகிராஃப் அல்லது சிஸ்மோமீட்டர் நில அதிர்ச்சி மானி நிலநடுக்கத்தை அறிய உதவுகின்றது, அடுத்து சைக்ளோட்ரான் கதிரியக்க புளூட்டோனியம் தயாரிக்க உதவுகிறது, அடுத்து சோனார் இக்கருவி அதிக ஆற்றலை உடைய ஒளி அலைகளை நீரில் செலுத்தி அதன் அசைவுகள் திரும்பவும் குறியீடு செய்யவும் கடலடியில் சம்மரின் உள்ளனவா என்பதை கண்டுபிடிக்க, அடுத்து டைனமோ மின்சக்தி உற்பத்தி செய்ய பயன்படுகிறது, அடுத்து தெர்மாமீட்டர் வெப்பநிலையை அளக்கும் கருவி, அடுத்து பேதோமீட்டர் கடலின் ஆழத்தை அளக்க உதவும் கருவி, அடுத்து பாராமணி காற்றின் அழுத்தத்தை அளக்க உதவுவது, அடுத்து பைரோமீட்டர் சூரியனுடைய வெப்பநிலையை அறிய உதவும் கருவி, அடுத்து மல்டிமீட்டர் வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் ஓமீட்டர் மூன்றையும் தன்னுள் அடக்கிய கருவி, அடுத்து மில்லி மைக்ரான் வைரஸ்களை அளக்க பயன்படுகிறது, மைக்ரோஃபோன் ஒலிபெருக்கி, அடுத்து ஸ்பைக்மோ மானோமீட்டர் இரத்த அழுத்தத்தை அறிய உதவுகிறது, அடுத்து ஜூல் மின்னாற்றலை அளப்பதற்கு பயன்படுகிறது, அடுத்து நாட்டிக்கல் மைல் கடலின் தூரத்தை அளப்பது, பைனாக்குலர் தொலைநோக்கி மைக்ரோஸ்கோப் எளிய நுண்ணோக்கி, அடுத்து மைக்ரோஃபோன் ஒலிபெருக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ முடிவடைந்தது. அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே